பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்வதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு சபையும் சபையை கண்காணியும் குறித்து சில வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் 20:28 29:30 வசனத்தை நாம் வாசித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சபை எப்படி ஏற்பட்டது என்றால், அவருடைய சுய இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அருமையான சபையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக, உங்களை மேய்ப்பர்களாக, உங்களை போதகர்களாக, உங்களை செபிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆகையால் மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 29 வாசிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, நாம் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சபைகளை பார்க்கிறோம், கொடிதான ஓநாய்களின் மத்தியிலே சபை அல்லல் படுகிறது, சிக்கி தவிக்கிறது. அருமையானவர்களே, சில சபைகளிலே ஒரே கேலி கூத்து கொண்டாட்டம், சில சபைகளிலே சினிமா பாடல்களை பாடி ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். இவர்களை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30 சொல்லப்படுது, உங்களிலும் சிலர் எழும்பி. நமக்குள்ளே சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். சிலர் எழும்பி சீஷர்களை தங்கள் இடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரசங்கி 5:1-2 வாசிக்கப் போகிறோம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். நாம் மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுபடிக்கு நான்
கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொன்னான். ஊழியம் என்று சொல்லும்போது ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம், பாடுகிறது ஒரு பெரிய ஊழியம், ஆண்டவருடைய வசனத்தை தெளிவாய் போதிக்கிறது பெரிய ஊழியம், அன்பு செய்கிறது பெரிய ஊழியம், நற்கிரிகளை செய்கிறது பெரிய ஊழியம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை செய்கிற போதகர் அல்லது கண்காணி அல்லது குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3:1-7 வாசிக்க போகிறோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. போதகராக விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரத்தை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியத்தை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல் பொறுமை உள்ளவனும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த அக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களாலே நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் என்று கண்காணியை குறித்து பார்க்கிறோம். இதே போல 2 தீமோத்தேயு 3:1-7 இப்போது நாம் வாசித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் குடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம், நாம் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறோம் என்றால் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அருமையானவர்களே, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாயும் நன்றி அறியாதவர்களுமாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகியும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியரை இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இதில் என்ன செய்கிறார்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாகிய இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை
வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லும். கொடிய நாட்களே நாம் வாழ்கிறோம். வெளுத்ததெல்லாம் பால் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒரு கூத்தாடி கூத்தாடினால் அது நமக்கு சந்தோஷம் தருகிறது என்று நினைக்கக்கூடாது. சபைகளிலே சினிமா பாட்டு அவர்கள் இஷ்டம் போல பாடுகிறார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அந்நியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோட கூட வருகிறது என்றார். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லப்படுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, ஏதோ மனுஷரால் கட்டுக்கதைகள் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிய செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படைப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகால் 2 தீமோத்தேயு 2:15-16 சொல்லப்படுகிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விளக்கியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். 2 தீமோத்தேயு 4:2-8 நாம் வாசிக்க போகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவேன், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் தந்தருளுவார். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாததால் செவி திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லும். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே நீதி உள்ள நியாயாதிபதி அவர் எனக்கு தந்துள்ளார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லப்படுகிறார். ஆகையால் நம்முடைய மேய்ப்பர் எப்படி இருக்கிறார் என்று ஜாக்கிரதையாய் கண்காணித்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க நீங்கள் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கொடிய ஓநாய்களின் மத்தியிலே சிக்கி உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் சிதைத்து போட வேண்டாம். ஆக இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இப்போது நாம் செவம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு ராஜா, இந்த வேளையிலே உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஆறாவது மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல வார்த்தைகளை அருளி இருக்கிறபடியா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நிறைவானது வரணும், குறைவானதெல்லாம் ஒழிந்து போகணும் இயேசப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாச்சு. கர்த்தாவே பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் பிள்ளைகள் பாஸ் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. அவர்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை தாருங்க இயேசப்பா. இந்த வேலையில் முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச்.